ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ன ஒரு சினிமா. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூவி ஆஃப் த வீக்கில் ரெண்டு படம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தேவராட்டம் படம் ரிலீஸ் ஆச்சு, அண்ட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா K13 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் நம்ம ரிவ்யூ பண்ண போகுது தேவராட்டம் படம். ஸோ தேவராட்ட படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா அவர்கள் தான் டேரக்டர். அண்ட் யாரெலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காங்க, மஞ்சுமா மோகன் நடிச்சிருக்காங்க, அண்ட் சூரிய அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலி ஆக்ஷன் படம்னாலே ரொம்ப ப்ரிடிக்டபிளாக தான் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வக்கீலுக்கு படிச்சவங்க சண்டை போடணும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து நிறைய வந்து லேக்லாம் வைக்காமல் ஜாலியாக தான் நம்ம பார்க்க வச்சுருக்காரு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காமல் ரொம்ப ஸ்கிரிப்டடாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரைசேஷன் கொடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கேரக்டரைசேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும் இல்லைனா வந்து ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன் அண்ட் எந்த ஸ்டோரி எதுலேயுமே வந்து உங்களால் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படி தான் சொல்லணும். மஞ்சுமா மோகன் வந்து ஹீரோயினா வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி தான் இருக்கு. ரொம்ப உங்களுக்கு ரோல் இல்ல. என் தங்கச்சி சந்தன இருக்காளே 16 வயது நிலை மயிலும் முதல் மரியாதை குயிலும் சேர்ந்த கலவை. அண்ட் ரெண்டாவது என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்சிங்க் வந்து ரொம்ப வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எமோஷ்னலான சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகலை நமக்கு. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பப்ளிக் என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். படம் சூப்பராக இருக்குங்க, படம் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு செட்டி படம், படம் சூப்பராக இருக்கு. செம்ம சூப்பர் படம் மொக்கனா, படம் செம்ம. மதுரை தான் மாசு, ஆக்னி செம்மையாக பண்ணியிருக்காரு. மரண மாசு படம் சூப்பர் ஹிட் படம். மண்ணு மேலே கையில் வச்சா கூட விட்டுறலாம், ஆனால் பொண்ணு மேலே கை வச்சா விடக்கூடாது. நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கு. இதே இந்த பையன் அன்னைக்கு பத்திரமேட்டில் தோட்டம் பூந்து அடிச்சவன். அந்த வகையில் அடுத்த படம் என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K13 படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத் நீலகண்டன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதி அவர்கள், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அவர்கள் அண்ட் யோகி பாபு அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ K13 படத்தோட பாட்டம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கொலை பண்ணாத ஒரு தப்புக்கு வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படம். அண்ட் இதில் வந்து யோகி பாபுவோட காமெடி வந்து கொஞ்சமாக வந்தாலும் நல்லாவே இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ பாசிட்டிவ் விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸோட மியூசிக் அண்ட் ஹாரர் பிஜிஎம் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அவங்க தான் வந்து த்ரில்லிங் எலமெண்ட்டே வந்து க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து செம்மையாக ஒரு கிளாசிக் டச் வச்சுருக்காரு, அதுவும் கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதியோட ஆக்டிங் வந்து செம்ம. ஏன்னா முன்னாடி இருக்க படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன படமாக இருக்கிறதுனால ரொம்ப பேரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த பேருக்கெலாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து மைண்டை ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு கேரக்டரைசேஷன்ஸ் கொடுக்கல. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அண்ட் இந்த சின்ன படத்துலேயே வந்து நிறைய பேர் உள்ளே எடுத்துகிட்டு வந்ததில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க வர்றது வந்து டக்குன்னு வராங்க, டக்குன்னு போகிறாங்க. ஸோ ஒன்றும் அவங்க வந்து வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பப்ளிக் ரிவ்யூ பார்த்துட்டு வருவோம் K13. யோகி பாபு இருக்காரு, பட் அவர் வந்து ஒரு வெரி வெரி ஷார்ட் படமே 1.5 நேரம் தானே, அதுல ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும், 10-15 நிமிஷம் வரும். செகண்ட் ஹாப் செமையா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாட்டு வச்சிருக்காங்க, அந்த பாட்டுலாம் தேவையில்லை. ஆனால் செகண்ட் ஹாப் செமையா பண்ணிருக்காங்க. சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையா இருக்கு, நல்லா த்ரில்லிங்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாப் வந்து பாருங்க, த்ரில்லிங் வந்து செம்மையா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க, செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு படத்தையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணியாச்சு அண்ட் பப்ளிக் ரிவ்யூவும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.